இதுல மும்முனை போட்டின்னு வருகிற போது அந்த நிலைப்பாடு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு சாதகமாக அமையும், அப்படின்னா இந்த முறை யாருக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு? கட்டாயமாக அண்ணன் ஆஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல முதற்கட்டமாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு தமிழ்நாடு முழுக்க பேருந்தில் பயணம் செய்து மக்களுக்கு உள்ளூர் விவரங்களை சொல்லவிருக்கிறீர்கள். முதலிலே எங்கள் தொகுதியிலிருந்து தொடங்கி இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் என்னை போன்றவர்கள் குடிமை சமூகங்கள் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் அனைத்து தரப்பினரும் வாக்களிக்க வேண்டும், வாக்குகளை வீணாக்கக்கூடாது. நோட்டாவுக்கோ அல்லது வேறு வெற்றி பெற வாய்ப்பில்லாத வேட்பாளர்களுக்கோ வாக்களித்து வாக்குகளை வீணாக்கக்கூடாது. யார் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிப்பார்களோ அந்த வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது முக்கியம். நாங்கள் கட்சி சார்ந்தெல்லாம் செயல்படல. குடிமை ஒரு கட்சி வரக்கூடாது, ஒரு கட்சி வரக்கூடாது. இந்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தை அழிக்கவிருக்கிற இந்த கட்சி வெற்றி பெறக்கூடாது. யார் பாஜகவை தவிர வேற யாரு யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வெற்றி பெறக்கூடாது. பாஜக மட்டும் தனிமைப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக எதுவுமே செய்யவில்லை. ஒரு தனி நபருடைய ஆடம்பரமான அற்புதமான வாழ்க்கையை தவிர இந்த நாட்டில் எந்த தரப்பினரும் மகிழ்ச்சியாக இல்லை. விவசாயிகள் இன்றைக்கும் தெருவில் கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் உள்ள வளங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் எதிர்ப்பு சட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கு வெளியே வருவதற்கு பாதுகாப்பு கூட இல்லை. யாருக்காக இந்த அரசு வேலை செய்தது? 10 ஆண்டு காலமாக இவர்கள் என்ன சாதித்தார்கள்? ஒரு சாதனையை சொல்ல வழி இல்லை. எதிர்கட்சித் தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைப்பது, ரெய்டு நடத்துவது, அச்சமூட்டுவது, மிரட்டுவது, இப்படிப்பட்ட இந்த ஆட்சி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் கட்சிகளுடைய பார்வையாக இருக்கா கோணத்திலிருந்து நான் பேசுகிறேன். சாதாரண ஒரு சாதாரண குடிமகனாக இந்தியாவில் வாழ்கிற எந்த தரப்பினரும் மகிழ்ச்சியாக இல்லை, பாதுகாப்பாக இல்லை. எனவே இந்த கட்சி மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கிற சமூக அமைதியும் கெட்டுப்போகும். புதிய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுவோம் என்கிறார்கள். இந்தியாவினுடைய தலைநகரை வாரணாசிக்கு மாற்றுவோம் என்கிறார்கள். இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்போம் என்கிறார்கள். நீங்க இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாலும் இங்க மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த மும்முனை போட்டியில மோடி எதிர்ப்பு பாஜக வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பிரிகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நல்ல முக்கியமான கேள்வி அது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் கொஞ்சம் ஒரு சிறு அச்சத்தோடு இருந்தோம். காரணம், இன்றைக்கு அதிமுக சார்பாக தோழர் பசலியா நசரேத் அவர்களை வேட்பாளராக இறக்கி இருக்கிறார்கள். இங்கே உள்ள மீனவ மக்கள் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரமுள்ள நீளமுள்ள கடற்கரையிலே வாழ்கிற 40-45 கிராம மக்கள் ஒரு மிகப்பெரிய மனக்குறையோடு இருக்கிறார்கள். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியினுடைய 2வது ஆட்சியில் தான் லூர்தம்மாள் சைமன் அமைச்சராக இருந்தார், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஃபிஷரிஸ் அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு 30 ஆண்டுகள் அந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாகவே இல்லை. பின்னர் திராவிட முன்னேற்ற கழகம் அதே குளச்சல் தொகுதியில் ஐயா பெர்னார்ட் அவர்களை நிறுத்தி சட்டமன்ற உறுப்பினராக்கியது. இது நடந்தது 1996 கடந்த 28-30 ஆண்டுகளாக மீண்டும் அந்த மக்கள் குழுமத்திலிருந்து ஒருவர் முகிழ்த்து வரவில்லை. எந்த கட்சியிலிருந்து வரவில்லை. எனவே எங்களை போன்றவர்களுக்கு ஒரு சிறு அச்சம் இருந்தது. வாக்குகளை பிரிப்பார். 2.5 லட்சம் வாக்குகள் மீனவ வாக்குகள் இருக்கின்றன. மீனவ மக்களுக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது. ஏன் நம்முடைய சமூகத்திலிருந்து ஒருவர் தலைவராக முகிழ்த்து வரக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அச்சமடைந்தோம். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாரகை கட்பட் என்கிற மீனவ பெண்ணை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த மனக்குறை நீக்கப்பட்டுவிட்டது. எனவே மீனவ மக்கள் இப்போது தெளிவாக பார்க்க முடியும். அதிமுக அண்ணன் மன்னிக்கணும், அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நீ அடிப்பது போல அடி நான் அழுவது போல அழுவேன் என்பது நாடகம் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமுறிவு என்பது கிடையாது. இருதுருவ அரசியலுக்குள்ள திமுகவும் அதிமுகவும் தான் நிக்குதுன்னு சொன்ன பிறகுமா நம்ப மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி இவர்களை நடத்தக்கூடிய விதத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் மட்டும் ஒரு சிறிய சோதனை நடத்தி இருக்கிறார்கள்.
ஏராளமான அமைச்சர்கள் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள். எல்லா இடத்துலயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் எது நடக்கு, எல்லாம் இடி எல்லா இடத்துக்கும் தான் போறாங்க. இப்ப நீங்க வந்து அதுல வந்து எந்த குறைபாடும் கிடையாது. நீங்க இந்த மாதிரி முதல்வர் நாங்குநேரி கூட்டம் வரைக்கும் கூட விமர்சித்து பேசியிருக்கிறார். அதிமுக பாஜக கள்ள கூட்டணி, மறைமுக வேட்பாளர்கள், பாஜகவுடைய மறைமுக வேட்பாளர்கள். எடப்பாடியாருக்கு கள்ள காதல் கிடையாது, அவருக்கு ஒரே கட்சிக்கு இருக்கு. இல்ல இல்ல, என் கட்சிக்கு கிடையாது, அவருக்கு ஒரே காதல் அதிமுக என்ற பெயரை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் நம்மிடம் கொடுத்திருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற காதல் தான் எடப்பாடி இருக்கிறது. நீங்க நிறைய புதுமுக வேட்பாளர்களை நிறுத்தி பாஜகவுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் சந்தேகம் உங்க மேல இருந்து வெளிப்பாடுதான் இந்த வார்த்தை. அம்மா காலத்திலயும் புதுமுக வேட்பாளர் நிப்பாட்டிருக்கோம், இப்பவும் அவர் புதுமுக வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியா அதிமுக கட்சியில யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. நான் வந்து எனக்கு பின்னால் அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்கு, இது புதுசு கிடையாது அதிமுக. அது அதிமுகவில் இருக்கக்கூடிய மரபு தானே திரு நாஞ்சில் சம்பத், சாமானியவர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது. இந்த முறை திரு இபிஎஸ் புதுமுக வேட்பாளர்கள் நிறுத்துற போது மட்டும் அது பாஜகவுக்கு அனுகூலம் செய்யறதுக்கான நடவடிக்கைன்னு ஏன் சந்தேகப்படுறீங்க திமுக தரப்புல? அதை தாண்டி ஒரு சந்தேகம், சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கத்திற்கு இந்தியாவில் எதிரியாக இருப்பது திமுக தான். ஆனா அதுலேயும் இந்த நாட்டில் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கியவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா தலைமை தாங்கிய அதிமுக இன்னைக்கு பிஜேபி கட்சியினுடைய பாசிச நடவடிக்கைகளை ஒரு கள்ள மௌனத்தோடு அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். எந்த இடத்துலயும் கிடையாது, அது அவர் நாஞ்சில் சம்பத்தினுடைய சிந்தனை. இல்ல இல்ல, குற்றச்சாட்டை மட்டும் கள்ள மௌனத்தோடு அவர்கள் அங்கீகரிக்கிறார். எப்படின்னு நியாயப்படுத்தணும்? நான் என்ன கேக்குறேன், குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துவதுக்கு உத்தரவு போட்டு அந்த வேலை நடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி இதுவரைக்கும் தெரிவிக்கல, சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிற போது தேசிய கட்சிகள் கொண்டு வர வேண்டிய மசோதாவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறோம், அதனாலதான் நாங்க தேசிய கட்சிகளோட கூட்டணியே வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இந்த கண்டனத்தை தெரிவிக்கல, அது அவர் ஒரு இயக்கமாக்கி இருக்கணும், அது செய்யல. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை மோடி அறிமுகம் செய்த காலத்தில் அதற்கு எதிரான பரப்புரையில என்ன அர்ப்பணித்துக் கொண்டவன் தான், என் மீது 8 வழக்கு போட்டார் இபிஎஸ். இனி ஒன்று, ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல், ஒவ்வொரு தலைவரை பற்றியும் ஒரு நிமிடத்தில் சொல்லணும்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் கேள்விக்கு பதில் சொன்னேன். அந்த பதிலில் தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால நான் சொன்ன பதிலுக்கு அந்த அம்மா கோபப்பட்டது மட்டுமல்ல, இபிஎஸ்ஐ பயன்படுத்தி அதுலேயும் 8 உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் என்ன போட்டாங்க, என் மேலே போட்டாங்க. இதுதான் பாஜகவோட ரகசிய கூட்டணிக்கான சந்தேகம். எவ்வளவு அவர் இண்டிவிஜுவல் சரி சார், அது இண்டிவிஜுவல் எப்படி இல்லை அப்படி கேளுங்க. ஒரு ஒரு இஷ்யூ வரச்சமயம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சமயம் கேஸ் போடுவாங்க. நாட் ஒன்லி அவரே சொல்லிதாரு, தனிப்பட்ட முறையில் தமிழிசை நான் வர்ணிச்சேன் அவர்களும் விளக்கம் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஆட்சி வரதான் நீங்க பழைய கிறிஸ்டி போனா கச்சத்தீவுல இருந்து நீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் வரும். அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப இதுக்கு வந்து அவரே தெளிவுபடுத்திட்டாரு. இந்த தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை இது தாக்கம் கிடையாது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு முழுவதும் 100% உண்டு. நீங்க ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு டிஎம்கேக்கு. இந்த டிஎம்கே பொறுத்தளவில் நம்ம சொன்னா நம்ம ரெண்டு பேருமே வருத்தப்படுவாங்க. கஞ்சா வந்து அவரையும் சேர்த்துக்கிட்டீங்களா? அவரும் இல்லை, ரெண்டு பேரும் வருத்தப்படுவாங்க. பேசுவோம்.